வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். காரை நகர் பகுதியிலே போலீசாரால் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக எவரும் கைது செய்யப்படவில்லை. ஏதோ போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட கொலை என குற்றம் சுமத்திய செல்வராசா கஜேந்திரன். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் அவருக்கும் ஆதரவளிப்பதில் கட்சிக்குள் எவ்வித ஆட்சேபனையும் இல்லை. துமிந்த திசநாயக்க அறிவிப்பு. இந்திய தேர்தலில் மோடி வெற்றி இலங்கையை எப்படி பாதிக்கும்? இனி விரிவான செய்திகள். நடைபெற்று முடிந்த இந்திய நாடாளுமன்றத்துக்கான 18வது மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றமைக்காக தொடர்ந்து 3வது முறையாகவும் பாரத தேசத்தின் பிரதமராக பதவியேற்க உள்ள நரேந்திர மோடிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வாழ்த்துரைத்துள்ளார். இது தொடர்பிலான அவரது ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, தாங்கள் இந்திய மக்களின் மன உணர்வுகளை வென்றிருப்பதன் பிரதிபலிப்பாகவே மக்களவை தேர்தலில் பெற்றிருக்கும் இந்த வெற்றி அமைந்திருக்கிறது. பாரதத்தின் அரசியல், பொருளாதார, சமூக நலன் சார்ந்து தாங்கள் ஆற்றவிருக்கும் பணிகளின் விளிம்பில் ஈழத்தமிழருக்கும் இந்திய தேசத்துக்கும் இடையே இழையோடியிருக்கும் உறவின் கனதியை உயிர்ப்பாக்க வேண்டிய காலக்கடமையையும் தங்களிடத்தே தரப்பட்டிருப்பதாக நாம் உணர்கிறோம். இலங்கை தீவில் ஈழத்தமிழ் மக்களுக்கென அர்த்தமுள்ள அடிப்பணியாததுமான சமஷ்டி முறையிலான நிரந்தர அரசியல் தீர்வை பெற்றுத்தருவதில் இந்தியாவே பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் என்பதே எமது இனத்தின் நீண்டகால எதிர்பார்ப்பாகும். அந்த வகையில் தங்களது அனுசரணையும் அழுத்தமும் இன்றி இலங்கை தீவில் தமிழ் மக்கள் தமக்குறித்தான உரிமைகளுடன் வாழும் வாய்ப்பை பெற முடியாதென்பதை நாம் திடமாக நம்புகிறோம். போருக்கு பின்னரும் இன மத அடக்குமுறைகளுக்கு ஆளாகியிருக்கும் எமது மக்களின் ஆட்சி உரிமை மற்றும் அரசியல் உரிமைகளை வென்றிருப்பதற்காக எமது கட்சியாகிய இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட தமிழ் தேசிய தரப்புகளால் முன்னெடுக்கப்படும் முயற்சிகளில் இந்திய மத்திய அரசு தனது முதன்மையான பணிகளை ஆற்ற முன்வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை எமது இனத்தின் கோரிக்கையாக தங்களிடம் முன்வைக்கின்றேன். இந்திய தேசத்தின் வரலாற்று பக்கங்களில் தனித்துவமிக்க தலைவராக தொடர்ந்து 3வது முறையாகவும் மக்கள் ஆணை பெற்று பாரத பிரதமராக ஆட்சி பீடம் ஏறியிருக்கும் தங்களின் பணிகள் இந்திய மற்றும் ஈழ தேசங்களின் நலனுக்காக வரலாற்று பணிகளாய் அமைய வாழ்த்தி நிற்கின்றேன் என்று கூறியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் அவருக்கு ஆதரவளிப்பதில் கட்சிக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லையென ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் நாயகம் துமிந்த திசநாயக்க தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு, ஆனால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் என்ன செய்வது என்பது தொடர்பில் கட்சி இன்னும் இறுதி தீர்மானத்திற்கு வரவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது சகல விடயங்களையும் பூர்த்தி செய்துள்ளதாகவும் மற்றும் கிராம மட்டத்திலிருந்து கட்சியை மீண்டும் பலப்படுத்தி எதிர்வரும் தேர்தலுக்கு தயாராகி வருவதாகவும் துமிந்த திசநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியிலே போலீசாரால் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் இது போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட கொலை என செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சுமட்டியுள்ளார். குறித்த குற்றச்சாட்டினை அவர் இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த வருடம் நவம்பர் மாதம் 14ஆம் திகதி யாழ் காரைநகர் கிராம சேவையால் அலுவலகம் ஒன்றில் சந்தேகத்திற்கிடமான ஒருவர் நிற்பதாக கிராம சேவையாளரால் வட்டுக்கோட்டை போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார். இந்நிலையிலேயே அதே மாதம் 18ஆம் திகதி பொன்னாலையில் சிதைந்த நிலையில் அவரது சடலம் மீட்கப்பட்டது. அந்த கொலை தொடர்பாக எவரும் கைது செய்யப்படவில்லை. இது போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட கொலை. வடக்கு கிழக்கிலே போலீசாருடைய அராஜகங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற நிலையில் இது தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஏன் என்பது தொடர்பில் எங்கள் மத்தியில் கேள்வி எழுப்பியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாடுகளால் ஆழ்ந்து அவதானிக்கப்பட்டு வந்த உலகின் மிகப்பெரிய ஜனநாயக தேர்தல் என கருதப்படும் இந்திய மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராகும் வாய்ப்பை பெற்றுள்ளார். நரேந்திர மோடி 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக பதவியேற்பதானது ஒரு சில நாடுகளுக்கு சாதகமான போக்கையும் ஒரு சில நாடுகளுக்கு பாதகமான போக்கையும் காட்டுகின்றது. இதன்படி இனிவரும் காலங்களில் இலங்கை மற்றும் இந்தியா இடையில் எவ்வாறானதொரு உறவு தொடர்போகிறது என்பது குறித்து
பலராலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதாவது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு பாரியளவிலான உதவிகளையும் கடன் நிவாரணங்களையும் வழங்கியதுடன் பல்வேறு அபிவிருத்திகள் பாரியளவிலான முதலீடுகள் குறித்தும் தீவிரம் காட்டியிருந்தது என்பதை மறப்பதற்கில்லை. இந்த நிலையில் நரேந்திர மோடி மீண்டும் இந்திய பிரதமர் பதவிக்கு வருவது இலங்கையின் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் ஆய்வாளர்களினால் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மோடியின் பதவியேற்பு இலங்கையின் பொருளாதாரத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் அரசியல் மற்றும் சர்வதேச உறவுகள் பிரிவின் கலாநிதி அதுல ஸ்ரீ சமரகோன் தெரிவித்துள்ளார். அத்துடன் ரணில் மற்றும் மோடி ஆட்சிக்கால பகுதியில் இலங்கை மீது இந்தியாவின் பொருளாதார செல்வாக்கு மிகவும் கடுமையாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் இலங்கையின் வலுசக்தி துறைமுகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவின் ஆதிக்கம் வேரூன்றி வருவதுடன் இந்த நிலைமை எதிர்காலத்திலும் தொடரும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மோடியின் ஆட்சியில் இலங்கையின் பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல இலங்கையின் பூகோள அரசியலிலும் இந்தியா ஆதிக்கம் செலுத்தும் கலாநிதி அதுல ஸ்ரீ சமரகோன் தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே இந்தியாவின் அரசியல் களத்தை பார்க்கின்ற போது நரேந்திர மோடி தலைமையிலான அணி தனிப்பெருமையாண்மையுடன் ஆட்சி பீடம் ஏறவில்லை. மாறாக மக்களவைத் தேர்தலில் எதிர்க்கட்சியும் பெருமளவான வாக்கு பலத்தினுடனேயே காணப்படுகிறது. அதே நேரம் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியின் ஆசனங்களின் எண்ணிக்கை கடந்த காலங்களை விட இம்முறை குறைவடைந்துள்ளது. இதன்படி இந்திய அரசியலில் உள்கட்டமைப்பில் மாற்றம் ஏற்பட்டுள்ளமை சர்வதேச ரீதியில் முக்கியத்துவம் பெறுகின்றது. நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்கின்ற போதிலும் 2019 தேர்தலுடன் ஒப்பிடுகையில் இம்முறை வாக்குகளில் பாரியளவிலான வீழ்ச்சி காணப்படுகின்றது. மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் பிரச்சினைகள் குறித்து அவர் கவனம் செலுத்திய மேலாயே இந்த வீழ்ச்சிக்கு முக்கியமானதொரு காரணமாக குறிப்பிடப்படுகிறது. இந்த பின்னணியில் இந்திய தேர்தல் முடிவுகளின் ஊடாக இலங்கையின் உள்ள உயர்மட்டத்தினர் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஜெனீவா பிரான்ஸ் மற்றும் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் கலாநிதி தயான் ஜெயதிலக தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வு தொடர்ந்து எழுதப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த கலாநிதி தயான் ஜெயதிலக மோடி அரசாங்கத்தின் பொருளாதார வளர்ச்சி குறித்த நோக்கு ஊடாக அவருக்கு நெருக்கமான அம்பானி அதானி போன்ற தனவந்தர்கள் மாத்திரமே அபிவிருத்தி அடைந்தார்களே தவிர பொதுமக்கள் நன்மையடையவில்லை. இலங்கையின் பொருளாதாரத்தில் பாரியளவு இந்தியாவின் பங்கு காணப்படுகின்ற நிலையில் இலங்கையின் பெரும்பாலான வளங்கள் இந்தியாவுக்கு தாரை பார்க்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் எந்த ஒரு நாட்டினதும் வலுசக்தி போன்றவற்றினை தனியார் நிறுவனங்களின் கைகளில் ஒப்படைப்பது பொருத்தமற்றது. வல்லரசு நாடுகள் மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் எப்போதும் சர்வதேச ரீதியிலேயே அனைத்து விடயங்களையும் உற்று நோக்கும். ஆகவே இலங்கையில் முதலீடு செய்துள்ள இந்திய நிறுவனங்கள் நட்டமடைகின்ற நிலையில் அதனை ஈடு செய்வதற்கு விலை அதிகரிப்பை மேற்கொள்வார்கள். அவர்களை பொறுத்தவரையில் இலங்கை மக்களுக்கு மின் விநியோகம் தடைபடுவதில் எவ்வித அக்கறையும் இல்லை. எதிர்காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறாமல் இருக்கப்போவதில்லை எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.